மகாத்மா காந்தி அவர்கள் எழுதிய சத்திய சோதனை 4 அத்தியாயம் 30 புலனடக்கத்தை நோக்கி. என் உணவில் சில மாறுதல்களை செய்வதற்கு கஸ்தூரிபாயின் உடல் நலமின்மை எப்படி காரணமாக இருந்தது என்பதை முந்தைய அத்தியாயத்தில் விவரித்திருக்கிறேன். பிந்தைய கட்டம் ஒன்றில் பிரம்மச்சரியத்திற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மற்றும் பல மாறுதல்கள் செய்யப்பட்டன. இவற்றில் முதலாவது பால் சாப்பிடுவதை விட்டுவிட்டது. பால் மிருக உணர்ச்சியை தூண்டுகிறது என்று ராய்சந்திரபாயிடமிருந்தே முதன்முதலில் நான் அறிந்தேன். சைவ உணவை பற்றிய புத்தகங்களும் இந்த கருத்தை பலப்படுத்தின. ஆனால் நான் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்ளாமல் இருந்த வரையில் பால் சாப்பிடுவதை விட்டுவிட நான் துணியவில்லை. உடலை வளர்ப்பதற்கு பால் அவசியமானது அல்ல என்று நான் முன்னமே அறிந்திருந்தேன். ஆனால் அதை விட்டுவிடுவது எளிதாக இல்லை. புலனடக்கத்திற்காக பாலை தவிர்த்துவிட வேண்டும் என்ற அவசியம் எனக்கு வளர்ந்துவிட்ட போது கல்கத்தாவிலிருந்து வந்த சில செய்திகளை நான் காண நேர்ந்தது. பசுக்களையும் எருமைகளையும் அவற்றின் சொந்தக்காரர்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்துகிறார்கள் என்பது அவற்றில் விவரிக்கப்பட்டிருந்தது. இது என்னிடம் ஆச்சரியகரமான பலனை உண்டு பண்ணியது. மிஸ்டர் காலன்பாக்குடன் இதை குறித்து விவாதித்தேன். தென்னாப்பிரிக்க சத்தியாகிரக சரித்திரம் என்ற புத்தகத்தில் மிஸ்டர் காலன்பாக்கை வாசகர்களுக்கு நான் அறிமுகம் செய்து வைத்திருந்த போதிலும் முந்தைய ஒரு அத்தியாயத்தில் அவரை பற்றி குறிப்பிட்டிருந்தாலும் அவரை குறித்து இங்கே மேலும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது அவசியம் என்று எண்ணுகிறேன். முதன் முதலில் தற்செயலாகவே நாங்கள் சந்தித்தோம். அவர் மிஸ்டர் கானுக்கு நண்பர். அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் பிற உயிர்களின் மேல் பற்று இருப்பதை மிஸ்டர் கான் கண்டுபிடித்ததால் அவரை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அவரை அறிய ஆரம்பித்ததும் சுகபோக வாழ்க்கையிலும் ஆடம்பரத்திலும் அவருக்கிருந்த ஆர்வத்தை கண்டு திடுக்கிட்டு போனேன். ஆனால் எங்களுடைய முதல் சந்திப்பிலேயே சமய சம்பந்தமாக மிகவும் நுணுக்கமான கேள்விகளையெல்லாம் அவர் கேட்டார். பேச்சின் நடுவில் கௌதம புத்தரின் துறவை பற்றியும் பேசினோம். எங்களுடைய பழக்கம் சீக்கிரத்தில் நெருங்கிய நட்பாக மலர்ந்தது. எங்கள் இருவரின் எண்ணங்களும் ஒன்றுபோல் ஆயின. என் வாழ்க்கையில் நான் செய்து கொள்ளும் மாறுதல்களை தாமும் தமது வாழ்க்கையில் அனுசரிக்க வேண்டும் என்று உறுதி கொண்டார். அந்த சமயம் அவருக்கு மனமாகவில்லை. வீட்டு வாடகையை சேர்க்காமல் தமக்கு மாத்திரம் மாதம் 1200 ரூபாய் செலவழித்து வந்தார். இப்பொழுதோ மாதம் 120 மாத்திரம் செலவு செய்து கொள்ளும் அளவுக்கு தமது வாழ்க்கையை எளிமையாக்கி கொண்டு விட்டார். என் குடித்தனத்தை எடுத்துவிட்ட பிறகு முதல் தடவை சிறையில் இருந்து விடுதலையான பின்னர் நாங்கள் இருவரும் சேர்ந்து வசிக்கத் தொடங்கினோம். நாங்கள் நடத்தியது மிகவும் கஷ்டமான வாழ்க்கைதான். இந்த சமயத்தில்தான் பாலை பற்றி நாங்கள் விவாதித்தோம். மிஸ்டர் காலன்பாக் இப்படி கூறினார். பாலினால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை குறித்து நாம் ஓயாமல் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நாம் ஏன் அதை விட்டுவிடக்கூடாது? நிச்சயமாக அது அவசியமானதே அல்ல என்றார். இந்த யோசனையை கேட்டு எனக்கு ஆச்சரியமும் திருப்தியும் ஒருங்கே ஏற்பட்டன. அதை சந்தோஷமாக வரவேற்றேன். அப்பொழுதிலிருந்தே பால் சாப்பிடுவதை விட்டுவிடுவதென்று இருவரும் சத்தியம் செய்து கொண்டோம். இது நடந்தது டால்ஸ்டாய் பண்ணையில் 1912. ஆனால் பாலை மறுப்பது மாத்திரம் எனக்கு போதிய திருப்தி அளித்து விடவில்லை. இதற்கு பின் சீக்கிரத்திலேயே பழ ஆகாரத்தை மாத்திரம், அதுவும் சாத்தியமான வரையில் மலிவான பழங்களை மட்டுமே சாப்பிட்டு வாழ்வது என்று தீர்மானித்தேன். மிகுந்த வறுமையில் இருக்கும் மக்களின் வாழ்க்கையையே நாங்களும் வாழ வேண்டும் என்பது எங்கள் விருப்பம். பழ ஆகாரம் அதிக சௌகரியமானதாகவும் கூட இருந்தது. சமைப்பது என்ற வேலையே இல்லை. பச்சை நிலக்கடலை, வாழைப்பழங்கள், பேரீச்சம்பழங்கள், எலுமிச்சம்பழங்கள், ஆலிவ் எண்ணெய் ஆகியவையே எங்கள் வழக்கமான சாப்பாடு. பிரம்மச்சரியத்தை அடைய விரும்புவோருக்கு இங்கே ஓர் எச்சரிக்கையை செய்ய வேண்டியிருக்கிறது. பிரம்மச்சரியத்திற்கும் உணவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று நான் எடுத்து காட்டியிருந்த போதிலும் இதில் மனமே மிகவும் முக்கியமானது என்பது நிச்சயம். தான் அறிய அசுத்தமானதாக இருக்கும் மனத்தை பட்டினியால் சுத்தம் செய்துவிட முடியாது. உணவில் செய்கிற மாறுதல்கள் அதனிடம் பலனை உண்டாக்காது. மனத்தில் இருக்கும் காம விகாரங்களை தீவிரமான ஆன்ம சோதனையினாலும் ஆண்டவனிடம் அடைக்கலம் புகுவதாலும்
அவன் அருளினாலும் அன்றி போக்கிக் கொண்டு விடவே முடியாது. ஆனால் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. சிற்றின்ப இச்சை கொண்டுள்ள மனம் சுவையானவைகளையும் சுகபோகத்திற்கானவைகளையுமே எப்பொழுதும் நாடும். புத்தியின் இந்த போக்கை தடுப்பதற்கு உணவு கட்டுத்திட்டங்களும் பட்டினி இருப்பதும் அவசியமானவை என்று தோன்றலாம். சிற்றின்ப பயப்பட்டுள்ள மனம் உணர்ச்சிகளை அடக்குவதற்கு பதிலாக அவற்றிற்கு அடிமையாகி விடுகிறது. ஆகையால் உணர்ச்சியை தூண்டிவிடாத சுத்தமான உணவும் அவ்வப்போது பட்டினி இருந்து வருவதும் உடலுக்கு அவசியம். உணவு கட்டுத்திட்டங்களையும் பட்டினி இருப்பதையும் அலட்சியம் செய்கிறவர்களைப் போலவே எல்லாவற்றையும் இவற்றுக்காக தாரை வார்த்து கொடுக்கிறவர்களும் தவறையே செய்கின்றனர். புலனடக்கத்தை நோக்கி போகும் மனமுடையவர்களுக்கு உணவு கட்டுத்திட்டங்களும் பட்டினியும் அதிக பயனளிப்பவை என்று என் அனுபவம் போதிக்கிறது. உண்மையில் இவற்றின் உதவியினாலன்றி உள்ளத்தில் இருக்கும் காம விகாரங்களை அடியோடு போக்கிக் கொண்டு விடவே முடியாது. இத்துடன் அத்தியாயம் 30 முடிவடைகிறது. மீண்டும் அத்தியாயம் 31 சந்திப்போம். நன்றி.